இணையதள பார்வையாளர்களுக்கு பழனி காளிதாசனின் வணக்கம். ஆலயங்கள் ஒரு பார்வை என்ற இப்பகுதியில் நாம் பார்க்க இருப்பது திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் வட்டம் திருப்பட்டூரில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் பற்றித்தான். புராணங்களின்படி கடவுள் பிரம்மாதான் இந்த உலகை உருவாக்கியவர். அதன் அடிப்படையில் சிவபெருமானை விட நான் தான் பெரியவன் என்ற எண்ணம் பிரம்மாவின் மனதில் தோன்றிவிடுகிறது. இதை அறிந்த கோபமடைந்த சிவபெருமானோ பிரம்மனின் ஐந்தாவது தலையை நீக்கி பிரம்மனின் படைத்தல் அதிகாரத்தையும் நீக்கி சாபமிட்டு விடுகின்றார். அந்த சாபத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று பிரம்மா சிவாலயங்களுக்கு பயணம் செய்கின்றார். அந்த பயணத்தின் போதுதான் 12 சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து பிரம்மபுரீஸ்வரரை பிரம்மா வழிபட்டார். பிரம்மனின் வழிபாட்டை கண்டு மகிழ்ந்த சிவன் பார்வதி தேவியின் வேண்டுகோளை ஏற்று மகிழ மரத்தின் கீழ் பிரம்மனுக்கு காட்சி கொடுத்து சாப விமோசனமும் கொடுத்து விடுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் பிரம்மனுக்கு இந்த ஆலயத்தில் தனி சந்நிதி அமைத்திட அருள் புரிகின்றார். அதேபோல் இந்த ஆலயம் வந்து வழிபடும் பக்தர்களின் தலையெழுத்தை மாற்றும் வரத்தையும் பிரம்மனுக்கு சிவபெருமான் வழங்குகின்றார். அதன் அடிப்படையில் இந்த ஆலயம் வந்து வழிபடும் பக்தர்களின் தலையெழுத்து மாறும் என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது. வியாழக்கிழமை அன்று இந்த ஆலயம் சென்று வழிபடுவது சிறப்பாகும். ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் 15, 16, 17 தேதிகளில் பிரம்மாவின் மீது சூரிய ஒளி விழுவது இயற்கை சார்ந்த சிறப்பாகும். இக்கோவிலில் முதலில் சிவபெருமானையும் பிறகு பிரம்மாவையும் அதன் பிறகு பிரம்மநாயகி அம்மனையும் வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டால் தலையெழுத்தும் அனைத்து விதமான தோஷங்களும் மாறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஜாதகம் வைத்து வழிபடும் வேண்டுதலும் இங்கு உண்டு. ஆகையால் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபட்டு இறைவனின் அருள் பெறுவோமாக. நன்றியுடன் பழனி காளிதாசன்.